ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் பொங்கலுக்கு நம்ம வீடை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக வேண்டி சாணியெல்லாம் எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க வில்லேஜ் தோட்டத்துக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு சூப்பரான விஷயம் பார்த்துருக்கேன். இங்கே ஒரு நாய் நின்றுச்சு, அது தோட்டத்துக்காவை காக்குது, அதனால் பயந்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், பலாமரம் அழகாக காய்ச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தூரத்துலையே பார்த்துட்டோமா, இப்போ பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். செம்ம ஹாப்பியாக இருக்குது. இவர் தான் வந்து இந்த தோட்டத்துக்கு காவ காத்துட்ருக்காரு. நம்ம வந்த உடனே கொஞ்சம் சவுண்ட் விட்டார். அப்புறமா சரி, இவங்க வந்து நல்லவங்க தான் அப்படின்னு நினச்சி புரிஞ்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாரு இந்த நாய்க்குட்டி. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இதெல்லாம் இன்னும் காயாக இருக்குது. பழமானதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து சாப்பிட வாங்கிக்க முடியும். உங்ககிட்ட வந்து வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குது. திண்டுக்கல் அப்படின்னு சொன்னாவே எங்கள் ஊரில் வந்து மா பழா வாழை எல்லாம் ஃபேமஸ்ஸு. சிறுமலை வாழை, சிறுமலை பழா, அப்புறம் மாங்காய் மரமும் ஃபேமஸ்ன்னு நாங்கள் சொல்லிக்குவோம். ஸோ உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு, என்னென்ன சிறப்பு அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பழாப்பழம் சீசன் இல்லாதனால இந்த காய்களை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி ஒரு தோட்டம் இப்படின்னா வீடு இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மன நிம்மதியாக இருக்கும். இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ வந்ததை விட இப்போ வந்து இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த பக்கம்லாம் நிறைய வீடு வந்துடுச்சு. பட் எனிஹவ் அவங்க வீடு கட்டது அவ்வளோதான்.